அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று மே திங்கள் 23 நாள் அன்னையாம் திருவை ஜான் பாப்டிஸ்ட் தே ரோச்சி என்பவருடைய நினைவு நாளை இன்று கொண்டாடுகின்றது. மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 25 வார்த்தைகள் 36-37 இவ்வாறு சொல்கின்றது. ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். புனித ஜான் பாப்டிஸ்ட் தே ரோச்சியின் வாழ்க்கை வரலாற்றினை திருமதி ரெக்ஸ்லின் அவர்கள் சொல்ல கேட்போம். ஜான் பாப்டிஸ்ட் 1698 ஆண்டு இத்தாலியில் உள்ள வெல்டாஜியோ என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பம் மிக சாதாரண குடும்பம். ஆதலால் இவருடைய படிப்பு செலவை இவருடைய குடும்பத்தாரால் பார்க்க முடியாமல் போய் நல்லுள்ளம் கொண்ட ஒருவர் தான் ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவருக்கு 13 நடக்கும் போது ஏசு சபையினர் நடத்தி வந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தார். அதன் பின்னர் சாமிநாதர் சபையில் சேர்ந்து 1721 ஆண்டு குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட பின்பு பற்பல பணிகளை மிகச் சிறப்பாக செய்து வந்தார். குறிப்பாக மருத்துவமனையிலிருந்த நோயாளிகளை சந்தித்து அவர்களை தேற்றினார். கைவிடப்பட்டோரையும் அனாதைகளையும் மிகச் சிறப்பான முறையில் பராமரித்து வந்தார். அவர்களுக்காக புதியதாக ஒரு மருத்துவமனையையும் கட்டித்தந்து உதவினார். இதனால் இவர் எல்லாருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்றார். ஜான் பாப்டிஸ்டுக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வந்தது. அது அவருடைய உடல் நலத்தை நிறையவே பாதித்தது. அத்தகைய சூழ்நிலையிலும் அவர் ஏழை எளிய மக்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவர்களை நல்ல விதமாய் பராமரித்து வந்தார். சில காலத்திற்கு பின் இவர் சிவிதா காஸ்தேவினே என்னும் இடத்திற்கு மாற்றலாகி சென்றார். அங்கிருந்த ஆயர் இவரை குறித்து கேள்விப்பட்டு இவரை மக்கள் ஒப்புரவு அரசாதனத்தை செய்வதற்கென்று முழுநேர பணியாளராக நியமித்தார். அந்த பணியையும் இவர் சிறந்த விதத்திலேயே செய்து வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நோய் முற்றியது. இதனால் இவர் 1764 ஆண்டு மே மாதம் 23 தேதி இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1881 ஆண்டு திருத்தந்தை 13 சிங்கராயர் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித ஜான் பாப்டிஸ்ட் தே ரோச்சியின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து சமூகத்தின் மீதான அக்கறை என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். புனித ஜான் பாப்டிஸ்ட் அடுத்தவர் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் கொண்டிருந்த அன்பும் அக்கறையும் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. இவரை போன்று நாம் அடுத்தவர் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவுகள் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் அடுத்தவர் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்ட மக்களாக வாழ்ந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஓர் ஊரில் இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் யாரை பற்றியும் அக்கறையும் இல்லாமல் தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றே வாழ்ந்து வந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய தந்தை அவனிடம் பிறர் நலம் பேணும்படி அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார். இதனால் கடுப்பான மகன் தந்தைக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்தான். எனவே அவன் ஒரு காளி குவளையை எடுத்து தந்தையின் முன்பாக காட்டி அதில் பாலை நிரப்பினான். இந்த குவளை நான், இதிலுள்ள பால் என் வாழ்க்கை என்றான். உடனே அவனுடைய தந்தை சிறிது சர்க்கரையை அதில் கலந்தார். பின்னர் அவன் அவனிடத்தில் சொன்னார், சமூக அக்கறை என்னும் சர்க்கரை இல்லாமல் உன் வாழ்க்கை எனும் பால் கசக்கும் என்று. இதை கேட்ட அவன் உள்ளம் குத்தப்பட்டவனாய் தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டான். ஆம், அடுத்தவர் மீதான அக்கறையும் இந்த சமூகத்தின் மீதான அக்கறையும் நமக்கு இல்லை என்றால் நமது வாழ்வு கசக்கத்தான் செய்யும். ஆகவே புனித ஜான் பாப்டிஸ்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று அடுத்தவர் மீதான அக்கறை கொண்டு வாழ்வோம். நம்மிடத்தில் இருக்கும் சுயநல போக்கை தவிர்ப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.
இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றினை தொகுத்து தர உதவி செய்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மறை அந்தோணிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அருள்வாக்கு குழுமம் பரிமாறி மகிழ்கின்றது.